ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டீவ் ஜாப்ஸ் இந்தியாவுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறமா தான் அவர் ஆப்பிள்ங்கிற ஒரு மிகப்பெரிய கம்பெனியவே கிரியேட் பண்ணார். அவர் இந்தியாவுக்கு வரத்துக்கு முன்னாடி அவரோட வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவே இல்லாமல் இருந்தார். ஆனால் அவர் இந்தியாவுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறமா ஆப்பிள்ங்கிற ஒரு கம்பெனியை கிரியேட் பண்ணுற அளவுக்கு அவருக்கு மிகப்பெரிய நாலேஜ், அவர் மிகப்பெரிய சக்ஸஸ் எல்லாமே அவருக்கு கிடைச்சிது. இந்தியா அவருக்கு என்ன சொல்லி கொடுத்துச்சு, இந்தியாவில் அவர் என்ன கற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் இந்தியாவில் என்ன கற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டீவ் ஜாப்ஸ் அமெரிக்காவில் எப்படி இருந்தார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். ஸ்டீவ் ஜாப்ஸோட அம்மா அப்பா வந்து ஸ்டீவ் ஜாப்ஸை கருவிலேயே கலக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஏன்னா ஸ்டீவ் ஜாப்ஸோட அம்மா அப்பாவுக்கு கல்யாணமே ஆகலை. ஸ்டீவ் ஜாப்ஸோட அம்மா அப்பா அப்போதைக்கு வந்து காலேஜ் தான் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போதைக்கு ஸ்டீவ் ஜாப்ஸோட அம்மா வந்து நம்ம பண்ண தப்புக்கு இந்த குழந்தை என்ன பண்ணணும், குழந்தையை கலக்க வேணாம், குழந்தை வந்து பிறக்கட்டும், அந்த குழந்தைய வேற யாருக்காவது தத்து கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. குழந்தை பிறந்ததுக்கப்புறமா குழந்தைய தத்து கொடுக்குறாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் கிட்ட குழந்தைய தத்தெடுத்தவங்க வந்து நீ ஒரு தத்து குழந்தை தான் அப்படின்னு சொல்லி தான் வளர்க்குறாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு இது மன உளைச்சலை ஏற்படுத்துச்சு. தான் ஒரு தத்து பிள்ளை அப்படின்னு கேட்கும்போது ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு ரொம்பவே கஷ்டமாச்சு. தான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாரு. ஸ்டீவ் ஜாப்ஸ் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது காலேஜ் பாதியிலே நின்றுறாரு. அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தார். அப்போ தான் ஒரு கம்பெனியோட விளம்பரத்தை பார்க்குறாரு. விளையாட்டுத்தனமாக இருங்க, பணம் சம்பாதிங்க அப்படிங்கிற விளம்பரத்தை பார்க்குறாரு. இந்த விளம்பரப்படுத்தின கம்பெனி வந்து அப்போதைய பிரபல வீடியோ கேம் நிறுவனமான அட்டாரி தான் இதை விளம்பரப்படுத்தியிருந்தாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் உடனே அந்த கம்பெனி முன்னாடி போய் எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு நின்ட்டாரு. அதுக்கப்புறமா ஸ்டீவ் ஜாப்ஸ் அந்த வேலையவும் வாங்குறாரு. ஸ்டீவ் ஜாப்ஸ் அந்த கம்பெனியில் முதல் 50 முக்கிய எம்ப்ளாயில ஸ்டீவ் ஜாப்ஸும் ஒருத்தராக இருக்கார். ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் இந்தியா போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அது எதனாலனா, ஸ்டீவ் ஜாப்ஸ் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவர் கூட வேலை பார்க்குற ஒருத்தர் வந்து தான் இந்தியா போனதாகவும் அங்கே வந்து மன அமைதி கிடைச்சதாகவும் தன்னோட பல கேள்விகளுக்கு அங்கே பதில் கிடைச்சதாகவும் சொல்கிறாரு. அங்கே வந்து நீம் கரோலிக் பாபா அப்படிங்கிற ஒரு பாபாவை பார்த்ததாகவும் அவர் கூட ஒரு மாதம் தங்கி இருந்ததாகவும் சொன்னார். இதை கேட்ட உடனே தான் கிட்ட இருக்கிற கேள்விகளுக்கு எல்லாம் அங்கே போனால் பதில் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு வருது. உடனே இந்தியா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. இதுக்கப்புறமா ஸ்டீவ் ஜாப்ஸோட காலேஜ் ஃப்ரெண்டு ஒருத்தர் அழைச்சிக்கிட்டு இந்தியா போகிறாங்க. இந்தியா வந்ததும் நியூ டெல்லியில் இறங்குறாங்க. நியூ டெல்லியில் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்காங்க. அப்போதைக்கு ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து தான் எப்போதும் போடுற டீ ஷர்ட் ஜீன்ஸ் பேண்ட் போடாமல் இந்தியாவில் எப்படி உடை அணிஞ்சிருப்பாங்க, குர்தா லுங்கி அணிஞ்சிருப்பாங்கள்ல, அதே மாதிரி தான் ஸ்டீவ் ஜாப்ஸும் குர்தா லுங்கி அணிஞ்சிக்கிட்டு இந்தியா ரோட்டில் வந்து செருப்பு போடாமல் நடந்து போகிறாரு. அப்போ தான் வந்து முதன் முதலாக பிச்சைக்காரர்கள்லாம் பார்க்குறாரு. இந்தியாவில் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு நினச்சி ரொம்பவே கஷ்டப்படுறாரு. இதுக்கப்புறமா தான் தேடி வந்த நீம் கரோலிக் பாபாவை தேடி போகணும் அப்படின்னு அவரோட ஆசிரமத்தை தேட ஆரம்பிக்கிறாரு. அதை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி அவரோட ஆசிரமத்துக்கு போகிறாரு. அங்கே போனால் நீம் கரோலிக் பாபா இல்லை. அங்கே இருந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தோடு வராங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் அமெரிக்காவிலேருந்து கிளம்பும்போது இந்தியாவுக்கு வந்தால் தன்னோட கேள்விகளுக்கெல்லாம் ஒரு பதில் கிடைச்சிரும் அப்படின்னு நினச்சி தான் வந்தார். ஆனால் இங்கே ஆசிரமத்தில் வந்து பார்த்தா அந்த பாபாவும் இல்லை. ஸ்டீவ் ஜாப்ஸ் சரின்ட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காரு. அப்போதைக்கு வந்து இந்தியாவோட வெயிலை ஸ்டீவ் ஜாப்ஸ்னால் தாக்கு பிடிக்க முடியல. அதனால் அவருக்கு பல உடல் உபாதைகள் வந்து ஏற்படுது. இது போதாதுன்னு அவங்களுக்கு வந்து இன்னும் கஷ்டம் அதிகமாகிடுச்சு. அவங்க வச்சிருந்த செக் எல்லாமே திருடு போயிடுச்சு. இதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க செலவுக்கு காசு இருக்காது, பேங்க்கில் போய் காசு எடுக்க முடியாது, இது மாதிரி பல பிரச்சனைகள் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்தியாவில் இருக்கிற ஒரு வீட்டில் தங்குறாரு. அந்த வீட்டில் வந்து ஒரு புக்கை பார்க்குறாரு. அந்த புக்கு தான் அவரோட வாழ்க்கையவே மாற்றி அமைஞ்சிச்சு. அதாவது அவரோட ஆன்மீக பாதைக்கும் ஒரு வழியாக அமைஞ்சிச்சு. அந்த புக்கை படிக்கிறாரு, அவரோட பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்குது. அந்த புக்கை மறுபடியும் படிக்கிறாரு. அவரோட வாழ்க்கைக்கு ஒரு தெளிவு கிடைச்ச மாதிரி அவருக்கு தோணுது. இதுக்கப்புறமா ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து பல கிராமங்கள் போய் இந்தியாவில் இருக்கிற பல கிராமங்கள் போய் சுற்றி பார்க்குறாரு. அங்கே சுற்றி பார்த்து அங்கே இருக்கிற மக்களோட வாழ்வியல் முறைகள், பொருளாதாரம், அவங்க வாழ்க்கையை எப்படி அணுகிறாங்க, இது எல்லாத்தையுமே ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறாரு. இதுக்கப்புறமா அவர் வந்து ஒரு பாபாவை பற்றி கேள்விப்படுறாரு. அந்த பாபா கிட்ட போனவங்க எல்லாமே வந்து தன்னோட கேள்விக்கு பதில் கிடைச்சதாகவும் தன்னோட வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைச்சதாகவும் தன்னோட மனசுக்கு ஒரு தெளிவு கிடைச்சதாகவும் சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து தான் அங்கே போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஸ்டீவ் ஜாப்ஸும் ஸ்டீவ் ஜாப்ஸோட ஃப்ரெண்டும் வந்து ஒரு மலை மேலே ஏறி போகிறாங்க. அங்கே வந்து நிறைய கூட்டம் அந்த பாபாவை பாட. அந்த பாபாவோட கண்கள் ஸ்டீவ் ஜாப்ஸே பார்க்குது. ஸ்டீவ் ஜாப்ஸை தனியாக கூப்பிடுறாரு.
தனியாக கூப்பிட்டு போய் ஸ்டீவ் ஜாப்ஸை அந்த பாபா வந்து மொட்டை அடிச்சிட்டாரு. ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு மொட்டை அடித்ததுக்கு அப்புறமா அவர்கிட்ட பாபா சொல்கிறாரு, உன்னோட நோயை குணப்படுத்தியாச்சு அப்படின்னு. அவர் அந்த பாபா வந்து கேட்குறாரு, நீ ஏன் இந்தியாவுக்கு வந்த அப்படின்னு. அப்போதைக்கு தான் ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்கிறாரு, நான் வந்து நீம் கரோலிக் பாபாவை பார்க்கலான்னு வந்தேன், அவரோட ஆசிரமத்துக்கு போனேன், அவர் வந்து என்னை ஏமாற்றிட்டார். ஏன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் அங்கே நீம் கரோலிக் பாபாவை பார்க்கலான்னு போகும்போது நீம் கரோலிக் பாபா வந்து அங்கே இல்லை, அதாவது நீம் கரோலிக் பாபா வந்து வேறு இடத்துக்கு போல் அவர் வந்து இறந்துட்டார், அவர் வந்து என்னை ஏமாற்றிட்டார் அப்படின்னு சொல்கிறாரு ஸ்டீவ். அந்த பாபாவை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா ஸ்டீவ் ஜாப்ஸ் இங்கே தங்கினது போதும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அமெரிக்கா கிளம்பி போகிறாரு. ஸ்டீவ் ஜாப்ஸ் அமெரிக்கா போனதுக்கப்புறமா அவரோட காலேஜ் ஃப்ரெண்டான ஸ்டீவ் ஓஸ்னியாக்காக பார்க்குறாரு, அவர் வச்சுருந்த கம்ப்யூட்டரையும் பார்க்குறாரு. அதுக்கப்புறமா தான் அந்த கம்ப்யூட்டரை எடுத்துகிட்டு போய் எக்ஸிபிஷனில் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆப்பிள் ஒன் கம்ப்யூட்டரை க்ரியேட் பண்ணுறாங்க, ஆப்பிளுங்கிற ஒரு கம்பெனி க்ரியேட் ஆகுது. ஒருவேளை ஸ்டீவ் ஜாப்ஸ் இந்தியாவுக்கு வராமல் இருந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும்?